சொல்றான், நீ என்சுருக்குமுல்லா, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். இன்றைக்கு என்னுடைய சமூகத்திலும் எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிகள் இடிக்கப்பட்டு விட்டால் உடனே பள்ளிவாசலுக்கு உதவி செய்வதற்கு ஓடி வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கு, அதை கோஷம் போடுவதற்கு ஓடி வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்திற்கு எதிராக படம் எடுத்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கு ஓடி வந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு வரை பள்ளியில் வந்து தொழ வர மாட்டார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியை இடித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால், அல்லாஹுவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்னுடைய சமூகம் என்ன விளங்கி வைத்திருக்கிறது? அல்லாஹுவை பாதுகாத்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்தால் நாங்கள் உடனே கோஷம் போட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பள்ளியை இடித்து விட்டால் உடனே போராட்டம் செய்ய வேண்டும், இதுதான் மார்க்கத்தினுடைய உதவி என்று நினைக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? போராட்ட காலத்தில் நின்று கத்துவாரு, ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமான இழக்க மாட்டோம் எல்லாம் சொல்வாரு. இங்க முஹத்தீன் அல்லாஹு அக்பர் லுஹருக்கு வாங்க சொல்வாரு. நேரம் போராட்டம் முடிஞ்சோன்னா வீட்டுல சாப்பிட்டு அப்படி முடிஞ்சு போச்சு. இவர் நினைக்கிறாரு, ஏதோ பத்ரு உஹதுல எல்லாம் கலந்துகிட்டோம், நாளைக்கே நாங்க போராடின ஒண்ணு பைத்துல் பயனது பாபர் மசீதினுடைய சாவி எங்க வீட்டுக்கு தட்டி வரப்போத மாதிரி. என்ன சமூகம் இது? கேவலம். அடுத்து என்ன, விஸ்வரூபம் சொல்லி ஒரு படம் வந்தவுடன் சுபஹானல்லா இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிச்ச விதத்தை பார்க்கணுமே, ஓ இஸ்லாத்தின் மீது இவ்வளவு பற்றப்பா. ஆனால் இங்க திரைக்கு வரக்கூடாது என்று இவன் போராடினான். இவனுடைய வீட்டில் உட்கார்ந்து இவன் உம்மா, இவன் வாப்பா, இவன் சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள் எல்லாரும் அந்த விஸ்வரூபத்தை போட்டு பார்த்தாங்க, அல்லது அந்த கேடுகட்ட ஷைத்தான் எடுத்த வேற படத்தை போட்டு பார்த்தாங்க. பார்த்தமா இல்லையா? இப்ப என்ன ஒரு முனாஃபிக் தனம்! இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவுவானா? இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு உதவி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னுடைய பள்ளி இடிக்கப்பட்டால் கோஷம் போடுவது அல்ல அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து விட்டால் உடனே கோஷம் போடுவது அல்ல தூதரினுடைய உதவி. பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் விமர்சித்தவுடன் கோஷம் போட்ட என்னுடைய சகோதரா, எங்கே நபியினுடைய சுன்னா? இஸ்லாத்தை விமர்சித்தவுடன் கோஷம் போட்ட என்னுடைய சகோதரா, அந்த விபச்சாரிகளுடைய சாங்கையும் படத்தையும் உன்னுடைய செல்போனிலே உன்னுடைய வீட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இந்த சமூகத்தினுடைய இப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் தான். எப்படி கோஷம் போடுறதுக்கு இஸ்லாமும், வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. தெருக்களிலே இஸ்லாம் திரைக்கு வரக்கூடாது என்று இவன் வீட்டிலே பெரிய திரையில எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசுகிறான், நபியை விமர்சித்து விட்டான், இவன் உட்கார்ந்து இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தம்? மார்க்கத்தை பின்பற்றுவதன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, நீங்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டாலும் சரி. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹப்பாபே, ஹுபைபே, ஹுபைபே, நீயும் செத்தாலும் சரி, பிலால் செத்தாலும் சரி, நான் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீருவான். உங்களுடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களினுடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய கோஷம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் பார்ப்பது என்ன? நான் கொடுத்த சன்மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறாய்? பண்பார்ந்த சகோதரர்களே, முதோ விஷயம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்ப என்ன அர்த்தம் மூமின் என்று சொன்னால்? அல்லாஹ் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் நடுங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வசனம் ஓதும் பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்தினுடைய தடைகள் எல்லாம் வரும் பொழுது தாயின் மூலியமாக, தந்தையின் மூலியமாக, பொருளாதாரத்தின் மூலியமாக, வியாபாரத்தின் மூலியமாக, எப்படி வந்தாலும் இவைகளை எல்லாம் தூர எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்தை, நபியினுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றினால் இதுதான் மூமின்களுடைய அடையாளம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூமினாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை. இது முதல்